ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன் ப்ளஸ் ஒன் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் 10 ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.5 6th ஃபைவ் பாப்போம். சம் பார்ப்போம் சிக்ஸ்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெட் எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஃபைண்ட் எஃப் டாட் எஃப் அண்ட் எஃப் டாட் எஃப் டாட் எஃப் கேட்டிருக்காங்க அதாவது எஃப்ஆப் மட்டும் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இது ரெண்டும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதியிருக்கேன் எஃப் ஆஃப் வந்து எக்ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் கண்டுபிடிச்சிடலாம் எஃப் டாட் எஃப் ஸோ எஃப் டாட் எஃப் என்னது எஃப்ஆப் எஃப்ஆஃப் எழுதுவோமா ஏன்னா இங்கே ரெண்டுமே எஃப் தான் இருக்குது ஸோ அப்படியே எழுதுங்க நோ ப்ராப்ளம் இது இப்போ இந்த பதிலாக அதோடய ஃபங்க்ஷன் போடணும் இப்போ இதோட மீனிங் என்னதுன்னா எக்ஸில் போயிட்டு எக்ஸ்

மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போ இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அதை மறந்துடாதீங்க பிக்கு பதிலாக ஒன் இருக்குது அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்னால் த ஹோல் ஸ்கொயர் வரும் ஏன்னா ஏக்கு பதிலாக எக்ஸ் போட்டேன் ஃபார்முலா ஸ்கொயர் இருக்குல்ல அது இங்க ஸ்கொயர் போண்ணும் – மைனஸ் டூ ஏபி ஸோ டூ இன்டூ இந்த ஏ இன்டூ பி வந்து ஒன் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போ ஒன் ஸ்கொயர் இப்போ இது ஃபார்முலா அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் இந்த மைனஸ் ஒன் அப்படியே புரிதா, இப்போ எக்ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னா டூ டூஸ் ஆர் ஃபோர் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ்கொயர் இன்டூ ஒன் வந்து டூ எக்ஸ் ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர் வந்து ஒன் இந்த மைனஸ் ஒன் ஸோ இந்த ப்ளஸ் 1 மைனஸ் ஒன் கேன்சல் பண்ணிரலாம், அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு, X பவர் 4 மைனஸ் டூ எக்ஸ்கொயர் ஸோ நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஃபஸ்ட் சப்டிவிஷன் முடிச்சிட்டோம் எஃப் டாட் எஃப் விச் இஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ ஸ்கொயர் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிச்சிடலாம் எஃப் டாட் F டாட் எஃப் F is, ஓகே மூணு கண்டுபிடிக்கணும் இப்போ இதோட மீனிங் என்னதுன்னா எஃப் ஆஃப் எஃப் டாட் எஃப்னு எழுதலாமா எஃப் ஆஃப் எஃப் டாட் எஃப்னு எழுதலாம் ஸோ இந்த எஃப் டாட் எஃப் ஆல்ரெடி ஃபஸ்ட் டிவிஷனில் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் நான் அதை எழுதிட்டேன் இதுக்கு பதிலாக இப்போ இதோட மீனிங் என்னது எஃப் ஆஃப் எக்ஸில் போயிட்டு எக்ஸுக்கு பதிலாக இது போடணும் அப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இதுதான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கரெக்டாக அப்போது இந்த எஃப்ஆப் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்போ இதில் போய்ட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும் x4 பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் போடணும் அப்போ எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் இந்த மைனஸ் ஒன் அப்படியே போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் இந்த மறுபடியும் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் அப்ளைலாம் பண்ண வேண்டாம் அப்படியே விட்டுடலாம் ஸோ எஃப் டாட் எஃப் டாட் எஃப் விச் ஈக்குவல் டூ எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ்கொயர் த ஒன் புரியுதா இல்லை உங்களுக்கு இந்த இந்த சம் வந்து இதில் புரியல இன்னொரு மாதிரி கூட போடலாம் எப்படி போடலான்னு பாருங்கள் இது எப்படி எழுதலாம் எஃப்ஆஃப் 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 எக்ஸ்னு அர்த்தமா இதுக்கு கரெக்டாக இதோட மீனிங் இதுதானே அப்போது எஃப்ஆஃப் எஃப்ஆஃப் இந்த எஃப்ஆஃப் வந்து எக்ஸ்கொயர் மைனஸ் ஒன்னுன்னு கொஷனில் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த எஃப்ஆப் எக்ஸ்கொயர் மைனஸ் ஆல்ரெடி நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எஃப்ஆஃப் எக்ஸ்கொயர் மைனஸ் ஒன் வந்து ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் எஃப்ஆஃப் எக்ஸ்கொயர் மைனஸ் தான் என்னது எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் அப்போ அதை அப்படியே போட்டுக்க வேண்டியதான் ஸோ எஃப் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் இப்போ இதே மாதிரி தான் வந்துருச்சு பாருங்க இதுக்கப்புறம் சேம் ஸ்டெப் இதே தான் இல்லை இதே உங்களுக்கு புரியுதுன்னா நோ ப்ராப்ளம் அதுவே போட்டுக்கோங்க ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து சிக்ஸ் சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் சம்ஸ்லாம் பார்ப்போம் அண்டில் தென் பை ஸ்டூடெண்ட்ஸ்